அண்ணாநகர் மோகன் அவர்களே, ஆர்கே நகர் எபினேசர் அவர்களே, உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, கல்லூரியினுடைய கல்வி இயக்குனர் முனைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, தென்மண்டல கல்லூரி கல்வி இலை கல்வியினுடைய இணை இயக்குனர் முனைவர் ராவணன் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் சிவகுமாரி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அரசு நிகழ்ச்சிகளில், கழக நிகழ்ச்சிகளில், இது போன்ற பல்வேறு கல்லூரி நிகழ்ச்சிகளில், பள்ளி நிகழ்ச்சிகளில், பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கேற்கிற போது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவேனோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் படித்த கல்லூரியான இந்த மாநில கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற போது அதிகமான மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொன்னா கொஞ்சம் இருமாப்போடு நின்று கொண்டிருக்கிறேன். முதலில் கையில் பட்டங்களோடு மனதில் கனவுகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும். அமைய வேண்டும் என்ற வேண்டுகோள் மட்டுமல்ல, அமையும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும் நான் உங்களை வாழ்த்து வரல, இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையிலும் உங்களை வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய சீனியர் என்ற அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இங்கே எல்லோரும் சொன்னார்கள், 1972 ஜூன் மாதம் 15 நாள் இந்த கல்லூரியில் அரசியல் அறிவியல் பாட மாணவனாக நான் சேர்ந்தேன், படித்தேன். முழுமையாக என்னை கல்வியில் ஈடுபடுத்திக் கொண்டேனோ என்றால் இல்லை. ஏனென்றால் அப்பொழுதே எனக்கு அரசியல் ஆர்வம் வந்துவிட்டது. அது அதிகமான ஆர்வம் கொண்டவனாக நான் நேரடியாக அரசியலில் இறங்கிவிட்டேன். நினைச்சு பார்க்கிறேன், அந்த மிசா சட்டத்தில் சென்னை சிறையில் சிறைவாசியாக இருந்தபோதுதான் அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்போடு இந்த கல்லூரிக்கு வந்து நான் பரீட்சை எழுதிவிட்டு சென்றேன். அதையெல்லாம் இப்போ நான் நினைச்சு பார்க்கிறேன். இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்ந்துள்ளேன் என்று சொல்லி இதனையே நீங்கள் அத்தனை பேரும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விதிவிலக்குகள் என்பது விதிகளாகாது. இதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த வகையில் கல்வியை கட்டாய கடமையாக வலியுறுத்தி ஒரு இயக்கமாகவே அதை நான் தொடங்கியிருக்கிறேன்.
கல்விதான் யாராலும் திருட முடியாத உண்மையான சொத்து. அத்தகைய அறிவு சொத்துக்களை உருவாக்கி தரக்கூடிய மகத்தான கல்லூரி தான் இந்த மாநில கல்லூரி என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். கல்விய கடல்னு சொல்லுவாங்க. அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி இந்த மாநில கல்லூரி. இப்படி கடலை பார்த்திருக்கக்கூடிய கல்லூரிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். குளிரும் தென்றலும் குளுமையும் இனிமையும் கலந்த சூழலில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல் கல்லூரி இந்த மாநில கல்லூரி. 1840 தொடங்கப்பட்ட கல்லூரி இது. பொதுவாக பல்கலைக்கழகங்களுக்கு கீழ்தான் எல்லா கல்லூரிகளும் வரும். ஆனால் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட கல்லூரி தான் இந்த மாநில கல்லூரி. இந்த மாநில கல்லூரி தொடங்கப்பட்டு 14 கழிச்சுதான் சென்னை பல்கலைக்கழகமே தொடங்கப்பட்டுச்சு. எனவே இதனை சென்னை பல்கலைக்கழகத்தின் தாய் நிறுவனம்னு சொல்லுவாங்க. தாய் நிறுவனத்தில் படித்த பிள்ளைகள் நீங்கள். உங்களுடைய எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகத்தான் அமையும். கடந்த 182 கால வரலாற்றில் 500,000 பேருக்கு கல்வியை வழங்கியதன் மூலமாக பல தலைமுறைக்கும் கல்வியை வழங்கிய மாபெரும் கல்லூரியாக இது அமைந்திருக்கு. இங்கே பலர் குறிப்பிட்டு சொன்னார்கள், திராவிட இயக்கத்தினுடைய மிக மூத்த தலைவர்களான சர்பிட்டி தியாகராயர் முதல் டி எம் நாயர் வரை இந்த கல்லூரியில படித்தவங்க தான். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதர் இங்குதான் படிச்சிருக்கிறார். நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய சர்சிவி ராமன் அவர்கள், சுப்பிரமணியன், சந்திரசேகர் அவர்களும் இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவிகளை வகித்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இங்கேதான் படித்திருக்கிறார். இத்தகைய பெருமைக்கும் உயர்வுக்கும் காரணமான கல்லூரியில் படித்த நீங்க எல்லோரும் அறிவில், ஆற்றலில், சிந்திக்கக்கூடிய திறத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று முன்னேறி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வளரணும்னு நான் மனதார உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். மாநில கல்லூரியில் மொத்தம் 26 துறைகள் கலை அறிவியல் பாடங்களில் உள்ளன. 4,645 மாணவ மாணவியர் படிக்கும் மிகப்பெரிய கல்லூரியாக இது அமைந்திருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாநில கல்லூரி மாணவர்களே அதிக அளவில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 500 மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்பொழுது முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முனைப்பான கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது இந்த மாநில கல்லூரி. பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி, விளிம்பு நிலை மக்கள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி, ஒடுக்கப்பட்ட சமூகத்து மாணவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி, புறநகர் பகுதியை சார்ந்தவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி என்கிற வகையில் சமூக நீதி கல்லூரியாகவும் இது அமைந்திருப்பது உள்ளபடிய பெருமைக்குரிய ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக ஒன்று நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் நான் மிக மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 94 பேரும், செவித்திறன் பேச்சுத்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 200 மேற்பட்டோரும் பயின்று வருகிறார்கள். இவர்களுக்காக பிகாம், பிசிஏ ஆகிய பாடப்பிரிவுகள் இருக்கு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான்
இவை 2007 தொடங்கப்பட்டன என்பதும் பெருமைக்குரிய ஒன்று. செவித்திறன், பேச்சுத்திறன் குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான எம்காம் படிப்புக்கும் தமிழ்நாடு அரசு இப்பொழுது அனுமதி வழங்கியிருக்கு. நான் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவிலே இப்படி ஒரு வாய்ப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளின் கல்விக்கு உதவுவது மூலமாக மாநில கல்லூரி மனிதநேய கல்லூரியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த கல்லூரியில் பல்வேறு தனித்திறன் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதை நான் அறிவேன். எழுத்தாளர் மாணவர் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான தமிழ் எழுத்தாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய ஆளுமைகளை அழைச்சிக்கிட்டு வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. திராவிட இயக்க தலைவர்களின் அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பை விளக்கக்கூடிய கூட்டங்கள் நடந்து வருகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய ஆட்சிப்பணி தேர்வுகள் அதற்கான பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தினால் உந்துதல் பெற்ற தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பல நடத்தப்பட்டு வருகின்றன. திரைப்பட பயிற்சி வகுப்புகள் மூலமாக ஒரு நல்ல சினிமாவை ரசிப்பது எப்படி என்ற அந்த கோணத்தில் மாணவர்களுக்கு சினிமா கலை நுட்பங்களை கற்பித்து வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள் இந்த கல்லூரியில் நடத்தப்பட்டிருக்கு. இளங்கலை பட்டம் பெற்று வெளியில் செல்லும் 1000 மாணவர்களில் 800க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவற்றையெல்லாம் முன்னெடுத்து வரும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராமன் அவர்களையும் கல்லூரி பேராசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாநில கல்லூரியாக இருந்தாலும் மாநில கல்லூரி பல்கலைக்கழகம் போல இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை விடாமல் தொடருங்கள் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். பல ஊர்களில் பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்லுகிற போது அங்காங்க சில அறிவிப்புகளை அரசின் சார்பில் முதலமைச்சர் முறையில் நான் வெளியிடுவது உண்டு. ஆக நான் நேற்றிரவு நாளை நான் படித்த கல்லூரிக்கு செல்லுகிறேன். ஆக அங்கே போய் என்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் என்று அதிகாரிகளோடு கலந்து பேசி யோசித்துக் கொண்டிருந்த போது சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அதை இப்போ உங்கள் முன்னால் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இந்த சிறப்புக்குரிய இந்த மாநில கல்லூரிய மேம்பாட்டுக்கான ஒரு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். 2000 பேர் அமரக்கூடிய வகையில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் மாபெரும் அரங்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் கட்டித்தரப்படும். இங்கே சட்டமன்ற உறுப்பினர் தம்பி உதயநிதி பேசுகிற போது கூட ஒன்றை சுட்டி காட்டினார். அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினரும் காரில் வருகிற போது என்னிடத்தில் எடுத்து சொன்னார். ஆக நான் இந்த கோரிக்கை வச்சது மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. உங்களுக்கென்று ஒரு மேம்பாட்டு நிதி இருக்கு, அந்த தொகுதிக்கென்று மேம்பாட்டு நிதி இருக்கு. எனவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறனையும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பி உதயநிதியை நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களால் இயன்ற அளவு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை அதற்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 300க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து அவர்கள் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கென்று விடுதி கிடையாது. அவர்களுக்கான விடுதியை மாநில கல்லூரி வளாகத்திலேயே அமைத்து தரப்படும். முதற்கட்டமாக இந்த 2 அறிவிப்புகளையும் மாநில கல்லூரியின் கல்வி தொண்டுக்காக நான் அறிவிக்க விரும்புகிறேன். பள்ளிகள் கல்லூரிகள் என்பவை படிப்பை மட்டுமில்லாமல் பாடங்களை மட்டுமில்லாமல்
மாணவ மாணவியருக்கு அறிவாற்றலையும் தனித்திறமையும் உருவாக்கக்கூடிய அடிப்படையில் இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. இந்த காலத்தில் பள்ளிகளை அதிகம் திறந்துட்டோம், கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். பள்ளி கல்லூரி சாலைக்குள் அனைவரும் வரவேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறோம். பணம் அதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் பல உதவிகளை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கல்விக்காக செலவு செய்வதை தாண்டி படிக்க வந்தால் 1000 ரூபாய் என்று அரசு பள்ளி மாணவிகளுக்கு கொடுக்கும் என்று ஒரு தாயுள்ளம் படைத்திருக்கக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் படிக்க வேண்டும், அதற்கு அனைவரும் முன்வர வேண்டும், பல முன்னேற்றங்களை இங்கே பெற்றாக வேண்டும். அனைத்து வாய்ப்புகளையும் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். சமூக நீதி தத்துவமே பிள்ளைகளின் கல்விக்காகத்தான், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு சாமானியர்களை கை தூக்கி விடக்கூடிய சமூக நிதி கொள்கை எல்லா இடங்களிலும் செழித்து வரக்கூடிய நிலையிலே அந்த வாய்ப்பை மாணவ மாணவர் அனைவரும் பயன்படுத்திக்கணும். படியுங்கள், பட்டம் பெறுங்கள், ஒரு பட்டத்தோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். எந்த பட்டமாக இருந்தாலும் அதில் உள்ள உயர்ந்த நிலையை அடையுங்கள். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், டாக்டர் முனைவர் பொன்முடி அவர்கள் எத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் தெரியுமா? சட்டப்படிப்பு, எம்ஏ வரலாறு, எம்ஏ அரசியல் அறிவியல், எம்ஏ பொதுத்துறை, ஆகிய இப்படி பல பட்டங்களை பெற்றவர். அது மட்டுமல்ல, அதை தாண்டி அரசியல் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்றவர். கலைஞர் கூட அடிக்கடி அவரை சொல்லுகிற போது பொன்முடின்னு சொல்ல மாட்டாரு, அறிவு முடி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு பாசத்தோடு. அந்த அளவுக்கு ஆற்றலை பெற்றவர். எந்த அவையாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் அதை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆற்றலோடு பேசக்கூடிய திறமையை பெற்றவர் பொன்முடி அவர்கள். கல்லூரி பேராசிரியராக இருந்து இன்று பல்கலைக்கழகங்களில் இணைவேந்தராக இருக்கிறார் என்றால் இதற்கு காரணம் அவருடைய கல்வி திறனும் அறிவாற்றலும் தான். அத்தகைய ஆற்றலை பெற்றவர்களாக மாணவ மாணவியர் இருக்க வேண்டும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். இந்த சிறப்பு கற்றோருக்கு மட்டும்தான் உண்டு, மற்றோருக்கு இல்லை என்பதை உணருங்கள். குறிப்பாக பெண்கள் மிகுதியாக கல்வி பெற வேண்டும். கல்வி இல்லா பெண்கள் கலர் நலம் இல்லை என்று பாடினார் பாவேந்தர் அவர்கள். பெண்கள் கல்வி கற்பது என்பது வேலைக்கு போவது என்பதோடு மட்டும் இல்லை, அதோடு முடிஞ்சிருது இல்லை. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதாக, தைரியத்தை வழங்குவதாக கல்வி அமைகிறது. எனவே பெண் பிள்ளைகள் நிச்சயமாக படிக்க வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும். பட்டம் பெற்ற பெண்கள் தங்களது தகுதிக்கேற்ற வேலைக்கு செல்ல வேண்டும். படிக்கின்ற காலத்தில் பல்வேறு தனித்திறமைகளை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள், 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிய பெண்கள் திருமணமானதும் தங்களது பணிகளை விட்டுவிடுகிறார்கள். கலை, இலக்கியம், நாடகம், நாட்டியம், விளையாட்டு போன்றவற்றில் இருக்கக்கூடிய விருப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுறாங்க. அப்படி இல்லாமல் தங்களது விருப்பங்களை, அறிவாற்றலை வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை தங்களுக்கு தாங்களே நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஏராளமான பெண்கள் பல்வேறு பொறுப்புகளில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடுன்னு சொன்னாலும் நான் மகிழ்ச்சியோடு சொல்றேன், இன்றைக்கு 56 விழுக்காடு பெண்கள் அந்த பொறுப்புகள் அடைஞ்சிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதி மாநாடு நடந்துச்சு. அதில் பெரும்பாலானோர் பெண்கள் தான் கலந்து கொண்டார்கள். இப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்க்க முடியுமா? முடியாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி பெற்றவர்களுடைய விழுக்காடு என்ன, இன்றைய விழுக்காடு என்ன என்பதை பார்த்தால்தான் திராவிட மாடல் என்றால் என்ன என்பது புரியும்.
இதை சொல்வதால் நான் அரசியல் பேசுவதாக யாரும் தயவுசெய்து தவறாக கருதிடுவது கூடாது. எத்தகைய அறிவு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதற்காகத்தான் இந்த சொன்னேனே தவிர வேறல்ல. கடந்த ஓராண்டு காலத்தில் பள்ளி கல்வித்துறை துள்ளி எழுந்திருக்கு. உயர்கல்வித்துறை புதிய உத்வேகத்தோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. கடைக்கோடி மனிதரையும் கல்வி பெற வைச்சு உலக சமுதாயத்தின் போட்டி களத்தில் அவர்களையும் போட்டியாளர்களாக மாற்றும் ஆட்சிதான் இந்த ஆட்சி. அவர்களை வெற்றியாளர்களாக ஆக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. அத்தகைய போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வெற்றியாளர்களும் திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் கனவுகளையும் உங்களை உருவாக்கிய பெற்றோர்களை கனவுகளையும் இந்த நாட்டின் கனவுகளையும் நிறைவேற்றுங்கள் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.